அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் இரண்டாவது பாடம் எண்கள் அதில் இருக்கக்கூடிய மூன்றாவது தலைப்பு பகு எண்கள் மற்றும் பகா எண்கள் பகு அப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் அதான பகுக்கிறது அப்படின்னா அதுவே பகா அப்படின்னு சொன்னால் பகு பகுக்க முடியாதது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு முதல்ல பகு எண்கள் பகா எண்களை பார்க்குறதுக்கு முன்னாடி காரணிகள் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படிச்சுட்டோம் இல்லையா காரணிகள்னால் என்ன அப்படின்னு ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஒரு எண்ணை மீதமின்றி வகுக்கும் எண்கள் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும் சரியா இந்த காரணிகளோட அடிப்படையில் தான் பகு எண்கள் பகா எண்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிச்சுருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் பனிரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பனிரெண்டை காரணி அது எப்படி என்னென்ன காரணிகள் இருக்கும் அதுக்கு அப்படின்னா வகுத்திகள் எதுதெல்லாம் அப்படின்னா பனிரெண்டு ஒரு வகுத்தி ஆறு நான்கு மூன்று இரண்டு ஒன்று இல்லையா ஏன்னா பிரிக்க பன்னெண்டு பன்னெண்டாக பிரிக்கிறோம் ஆர்ஆராக பிரிக்கிறோம் நான்கு நான்காக பிரிக்கிறோம் மூன்று மூன்றாக பிரிச்ச எத்தனை வரும் இரண்டு இரண்டாக பிரிச்ச எத்தனை வரும் ஒன்றாக பிரிச்சை எத்தனை வரும் ஸோ மீத மின்றி வகுக்கக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து அந்த எண்ணோட காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ எண்கள் இருக்குது அதுக்கான காரணிகள் இருக்குது நம்ம ஏற்கனவே காரணிகள் படிச்சிருக்கோம் சரியா அது ஞாபகம் வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த பகை எண்கள் பகை எண்கள் அப்படிங்கிறது நம்ம பிரிக்க போகிறோம் இப்போ நான்கு இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஒன்று இரண்டு நான்கு அப்படின்னு சொல்லி மூன்று காரணிகள் இருக்குது இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய காரணிகள் இருக்குது சரியா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒன்று அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணி தான் ஒன்று மட்டும்தான் இரண்டுக்கு ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லி இரண்டு காரணிகள் இருக்குது அதே மாதிரி மூன்றுக்கும் பாருங்கள் இரண்டு காரணி தான் இருக்குது ஐந்து இரண்டு காரணிகள் தான் இருக்குது ஏழுக்கு பாருங்கள் ஒன்று ஏழுன்னு சொல்லி இரண்டு காரணி தான் இருக்குது அடுத்து பதினொன்று ஒன்று பதினொன்றுன்னு சொல்லி இரண்டு காரணி தான் இருக்குது பதிமூன்று பாருங்கள் ஒன்று பதிமூன்று இரண்டு காரணி தான் இருக்குது அதே மாதிரி பதினேழுக்கும் ஒன்று பதினேழு இரண்டு காரணிகள் தான் இருக்குது பத்தொன்பதுக்கும் ஒன்று பத்தொன்பதுன்னு சொல்லி இரண்டு காரணிகள் தான் இருக்குது சரியா இப்போ மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நிறைய காரணிகள் இருக்குது ஆனால் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு இதற்கெல்லாம் பார்த்தோம்னா வெறும் இரண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்குது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஹேவ் ஒன்லி டூ சரியாக ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இந்த மாதிரி அந்த எண்ணும் அதுவும் ஒன்று மட்டும் இருக்கக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டே இரண்டு காரணிகள் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒன்று மற்றும் தன்னையே கொண்டிருக்கும் அதாவது ஒன்றை விட பெரிய இயல் எண் எல்லாமே பகா எண் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று அப்படிங்கிறது பகா எண்ணோ இல்லை பகு எண்ணும் இல்லை ரெண்டுத்துக்கும் காமன் பிரைம் நம்பரும் உண்டு காம்போசிட் நம்பரும் உண்டு எதுன்னா ஒன்று அப்படிங்கிறது மற்றபடி இரண்டே இரண்டு காரணிகள் மட்டுமே இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இரண்டு காரணிகளும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஒன்று ஒன்று தான் இன்னொன்று அந்த நம்பரே சரியா எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கன்னு வச்சுப்போம் ஏழு எந்த வாய்ப்பாடுலையாவது வருதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வராது ஏழாம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும் அதுவும் ஓரேல் ஏழு அதே மாதிரி ஏழு ஒன்று ஏழு அப்போ இதற்கு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு காரணம் எதுன்னு பார்த்தா ஒன்று இன்னொன்று அந்த நம்பரே தான் அதே மாதிரி பதினொன்றும் அப்படி தான் சரியா பதிமூன்றும் தான் இந்த மாதிரி அந்த எண்ணையும் ஒன்றை மட்டுமே காரணியாக கொண்டிருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்கள் இரண்டுக்கு மேலே இதை பிரிக்க முடியாது இதோட காரணி வந்து இரண்டுக்கு மேலே கிடையாது அது வந்து எண் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போது பகு எண்கள்னால் என்னவாக இருக்கும் கரெக்டு இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகள் கொண்ட இயல் எண்கள் எல்லாமே பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அதற்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா வகுத்திகள் வந்து நிறையா இருக்கும் ரெண்டுக்கு மேலே இருக்கும் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலு எடுத்துக்கணும்னு வச்சுப்போம் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் நான்கு பெருக்கள் ஒன்று நான்கு ஒன்று இன்ட்டு நாலும் நாலு தான் ரெண்டு இன்ட்டு ரெண்டும் நாலு தான் அப்போ மூணு ஃபேக்டர்ஸ் வந்துடுச்சு ஒன்று இரண்டு நான்கு அப்போ மூன்று காரணிகள் இதுக்கு இருக்குது அப்போது இது என்ன அப்படின்னு சொன்னால் பகு எண் அதே மாதிரி ஆறு எடுத்துக்கலாம் வெறும் அந்த ஆறு ஒன்றை தவிர இதுக்கு இன்னும் என்ன இருக்குது த்ரீ டூ சார் சிக்ஸ் மூவி ரெண்டு ஆறு அப்போது ரெண்டு ஒரு காரணி மூன்று ஒரு காரணி சரியா அப்போ இந்த மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட இயல் எண்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் பகு எண்கள் தான் இன்னொரு எளிமையாக ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின் சொன்னால் எல்லா இரட்டை எண்களுமே பகு எண்கள் தான் சரியா இரட்டை எண்கள்னால் தெரியும் இல்லையா ஜீரோ ரெண்டு நான்கு ஆறு எட்டு அப்படின்னு முடியக்கூடிய எல்லா எண்களுமே நம்மளுக்கு இரட்டை எண்கள் அப்படின்னு தெரியும் ஏன்னா பிரித்தோம் அப்படின் சொன்னால் ரெண்டு ரெண்டாக மீதமில்லாமல் வரும் அதுதான் இரட்டை எண்கள் சரியா இரட்டை எண்கள் எல்லாமே பகு எண்கள் தான் அதுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு மல்டிப்புள்ஸை தாண்டி இருக்கும் சரியா ரெண்டு டிவிசிபிள்ஸ் அதாவது ரெண்டு காரணிகளுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டே ஒரு காரணியாக இருக்கும் சரியா என்ன டிவைட் பண்ணோன்னா அதனால் எல்லா இரட்டை எண்களுமே பகு எண்கள் ஒரே ஒரு எண்ணை தவிர அது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு சரியா எல்லா இரட்டை எண்களுக்குமே நிறைய காரணிகள் இருக்கும் இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டு இல்லையா ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த ஈவன் நம்பர்லயே முதல் நம்பர் இரண்டு தானே அந்த இரட்டை எண்ணுக்கு மட்டும் இரண்டே இரண்டு காரணி மட்டும்தான் அது என்ன அப்படின்னா ஓரன் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போனா ஒன்று இரண்டு அப்போ இது ரெண்டு மட்டும் தான் இரண்டுக்கு இருக்கக்கூடிய காரணி அதனால் இரண்டு மட்டுமே ஒரே ஒரு இரட்டை பகா எண் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி ரெண்டை தவறு அதுக்கப்புறம் நாலில் ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும் நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு போயிட்டே இருக்கும் எல்லா எண்களுமே எல்லா இரட்டை எண்களுமே பகு எண்கள் அப்போ ஒற்றை எண்களில் வந்து பகு எண்களும் இருக்கும் பகா எண்களும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு கலந்துருக்கும் பட் இரட்டை எண்கள் எல்லாமே என்ன எண்கள் தான் அப்படின்னா பகு எண்கள் தான் சரியா இரண்டை தவிர சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ புக்கில் ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க பின்வரும் எண்களின் காரணிகளை சரி அப்படின்னு ஒரு குறியீடுக அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒரு நாலஞ்சு எண்கள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புக்கில் அது நம்ம போட்டிருக்கோம் இப்போ முந்நூற்றி பதினாறு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து எல்லா எண்களுக்குமே வந்து ஒன்றுங்கிறது ஒரு காரணி இன்னொன்று அந்த எண்ணே ஒரு காரணி சரியா இப்போ ரெண்டு காரணி முடிஞ்சு போச்சு இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது காரணம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ முன்னூற்றி பதினாறுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு ஒரு காரணி ஏன்னா அது ஒரு இரட்டை எண் அதனால் இரண்டு ஒரு காரணி அதே மாதிரி நான்கு ஒரு காரணி அடுத்து முப்பத்தி ஏழு இருக்குது முப்பத்தி ஏழுக்கு இங்கே கொடுத்துருக்கறதுல ஒன்று மட்டுந்தான் காரணி ஸோ ஓர் முப்பத்தேழு முப்பத்தேழு இதற்கு இன்னொரு காரணி என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழு அந்த நம்பரே ஒரு காரணியாக இருக்க முடியும் சரியா அடுத்தது இருபது இருபதுக்கு பாருங்கள் ஒன்று ஒரு காரணி இரண்டு ஒரு காரணி நான்கு நான்கு ஐந்து முப் இருபது இல்லையா ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி அதே மாதிரி ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஸோ ஐந்து ஒரு காரணி டென் டூ சார் ட்வெண்ட்டி பைத் ரெண்டு இருபது ஸோ பத்து ஒரு காரணி அப்போது இதுக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து பத்து இருபது வரைக்கும் நிறைய காரணிகள் இதுக்கு இன்னும் இருக்கும் சரியா அதே மாதிரி அறுபதுக்கு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் பத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குதுல்ல அதுக்கு ஒன்று இரண்டு நான்கு மற்றும் எட்டு மூன்று நான்கு காரணிகள் இருக்குது அடுத்து இருபத்தி ஒன்பதுக்கு பாருங்கள் ஒன்று மட்டும்தான் ஒரே ஒரு காரணி தான் இருக்குது இன்னொரு காரணி என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதே ஒரு காரணி அப்போ இதுக்கு இரண்டு காரணிகள் தான் இருக்குது ஸோ இந்த செயல்பாடு கொடுத்துருக்குறாங்களே அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டுக்கு மேல் காரணிகள் கொண்ட இயல் எண்கள் எல்லாமே பகு எண்கள் சரியா இரண்டே இரண்டு காரணிகள் அதாவது ஒன்று மற்றும் தன்னையே அதாவது அந்த நம்பரையே கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை விட பெரிய இயல் எண்கள் இரண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு மட்டுமே ஒரே ஒரு இரட்டை பகா எண் ஆகும் இரண்டை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா இரட்டை எண்களுமே பகு எண்கள் தான் சரியா எக்ஸப்ட் டூ அடுத்தது இரண்டு மட்டுமே ஒரே ஒரு பகா எண் இரட்டை எண்ணில் பகாய எண் எதுன்னு பார்த்தோன்னா இரண்டு மட்டும் அடுத்தது ஒற்றை எண்களில் சில எண்கள் பகாய் சில எண்கள் பகு எண்களாகவும் இருக்கும் பகா எண்களாக இருக்கக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்தோன்னா மூன்று ஏன்னா மூன்றுக்கு ஒன்று மற்றும் மூன்று இரண்டு மட்டும்தான் அதற்கான காரணி அதே மாதிரி ஐந்து ஒன்று மற்றும் ஐந்து தான் அதோட காரணி ஏழு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று மற்றும் ஏழு இது ரெண்டு தான் அதோடய காரணி பதினொன்று எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஒன்று மற்றும் பதினொன்று அதே மாதிரி பதினேழு ஒன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்து மூன்று எழுபத்து ஒன்பது எண்பத்தி மூன்று எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு இது நூறுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் மீதி இருக்கிறத நீங்கள் என்ன சொல்லி பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே அந்த நம்பரும் ஒன்று மட்டும்தான் காரணி அப்போ மொத்தம் எத்தனை காரணி இரண்டு காரணிகள் மட்டுமே இருக்குது அதனால இந்த எண்கள் எல்லாமே பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டேபிளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டே இரண்டு காரணிகள் அதாவது ஒன்று மற்றும் தன்னையே கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை விட பெரிய இயல் எண்கள் பெரிய நம்பர்ஸ் எல்லாமே பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இது எல்லாமே இந்த பகா எண்கள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு சொன்னால் ஒற்றை எண்களில் தான் வரும் இரண்டு மட்டுமே ஒரே ஒரே இரட்டை பகா எண் மற்றபடி இரட்டை எண்கள் எல்லாமே பகு பகு எண்கள் தான் சரியா இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இரட்டை எண்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் எழுதியிருக்கோம் இல்லையா அது எல்லாமே இரட்டை எண்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு எளிமையாக சொல்லணும்னா ஜீரோ ரெண்டு நான்கு ஆறு எட்டு அப்படின்னு முடியக்கூடிய எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள் எல்லா இரட்டை எண்களையுமே கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எல்லாமே பகு எண்கள் சரியா அடுத்து கட்டமாக போட்டிருக்கோம் இல்லையா அது எல்லாமே ஒற்றை எண்களில் வரக்கூடிய பகா எண்கள் சரியாக பிரிக்க முடியாத ரெண்டே ரெண்டு காரணிகள் மட்டுமே கொண்ட எண்கள் இதில் இரண்டு மட்டுமே ஒரே ஒரு இரட்டை பகா எண் சரியா நன்றி